எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவில் இந்த மாற்றமும் இல்லை என ஆக்ரோஷமாக கோஷமிட்ட காணொலிகளை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் இந்த நிலையில் ஹவுதி படைகள் மீது ஏமனுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும் என ஹவுதிகள் அறிவித்திருந்தார்கள் கவுதிகள் மட்டுமல்ல அவர்களுடன் சார்ந்திருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலைக்காக தொடர்ச்சியாக ஆயுதப்போரில் ஈடுபட்டு வரும் பல்வேறுபட்ட இயக்கங்களும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் சிரியாவில் இருக்கக்கூடிய வடக்கு சிரியாவின் அல் ஓமர் மற்றும் கரியதுல் கத்ரா ஆகிய இரண்டு அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே சிரியாவிலும் ஈராக்கிலும் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் அக்டோபர் ஏழு தாக்குதலின் பின்னர் பல தடவைகள் தாக்குதலுக்குள்ளான சூழ்நிலையில் இப்போது மீண்டும் இரண்டு ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றன இந்த தாக்குதலை ஈராக்கில் செயற்படக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பு அச்சு என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் தற்பொழுது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பாலஸ்தீன மக்கள் மீதான தாக்குதல் நிறுத்தப்படும் வரை இனப்படுகொலையாளி ஸ்டேலை ஆதரிக்கும் அமெரிக்காவின் தளங்கள் சிரியா ஈராக்கில் மட்டுமல்ல மத்திய கிழக்கில் இருக்கும் அனைத்து இடங்களிலும் கடுமையாக தாக்கப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக அமெரிக்கா நடத்தும் இந்த தாக்குதல்கள் காரணமாக மிக பெரும் மனித பேரளவு ஏற்பட்டிருப்பதாகவும் அமெரிக்கா வேண்டுமென்றே பாலஸ்தீன மக்களையும் காசாவையும் அளிப்பதற்கு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் எதற்கேற்ற பதிலடியை தாங்களும் விரிவுபடுத்த இருப்பதாக இஸ்லாமிய எதிர்ப்பாட்சி இயக்கங்கள் மேலும் தெரிவித்திருக்கின்றார்கள்